அண்ணா இது இருக்கா வீடியோ இருக்கடா அண்ணா காட்டுறேன் ஓகேண்ணா திருக்க வட்டி கொண்டிக்கலாம் காய போட்டிருக்க என்ன ஐயா வீடியோ அழிக்க உண்டு உதுக்கொண்டு உப்பு புரியும்பா வாங்குறதோ அனைவருக்கும் வணக்கம் நான் கிருஷ்ணா இன்றைக்கி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் பருத்தித்துறையில் வந்து அந்த முனை என்று சொல்லி இடம் ஒரு இடம் இருக்குது தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு அந்த வெளிச்ச வீடு இருக்குது சாரி வெளிச்ச வெளிச்ச கோபுரம் வேண்டாம் லைட் ஹவுஸ்னு சொல்லுவாங்கண்ணே வெளிச்ச வீடு இருக்குது அப்புறம் வந்து அந்த பெரிய டவர் ஒன்று இருக்குது அது மட்டும் இல்லை அந்த எங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக அந்த கடற்தொழில் செய்கிறாங்களான் இருக்கணும் அப்போ நாங்கள் இன்றைக்கி எங்கே போகிறோம்னு சொன்னால் அந்த மீன்கள் காயப்போடுற இடம் இருக்குது தானே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வித்தியாசமாக இருக்கும் இப்போ இங்கெல்லாம் வந்து பிரதானமாக செய்கிறதே வந்து அந்த மீன் தொழிலெலாம் வந்து செய்கிறேன் மீன் பிடிக்கிற தொழில் அந்த மாதிரி அப்போ இந்த இடங்கள் வந்து நிறையா பேர் தெரிஞ்சிருக்கு அவர் வித்தியாசமான முறையில் வந்துட்டு அவை தங்களோட தொழிலை வந்து செய்யணும் அப்போ நாங்கள் போய் அதை தாண்டி காட்ட போகிறோம் இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த முனை மண் உங்களை அன்புடன் பெற இருக்குன்றதுன்னு சொல்லி அந்த போட் போட்டிருப்பாங்க அந்த முனை வந்து ஸ்டார்ட் பண்ண இடத்த நிற்கிறேன் ஸோ இங்கே இருந்து வந்து இப்போ போகிறவங்க அந்த அங்கே அப்படியே போகிறோம் காட்டிக்கொண்டு போகிறோம் உங்களுக்கு அந்த வெளிச்ச விடவே முடிஞ்சால் காட்டுறோம் காட்டிட்டு போகிறோம் ஒரு ஒரு ஐயாவரால் தான் சந்திக்க போகிறோம் அவரும் வந்து இந்த வேலைதான் செய்கிறார் அவரோட சந்தித்து வந்து முடிஞ்சால் இதை பற்றி கதைப்போம் ஓகே இப்போ நாங்கள் வந்து வெளுக்கிட போகிறோமா நான் யாரோட போப்போம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள் தம்பி நிற்கிறார் இவர் தான் இப்போ வந்து மாட்டியிருக்கேன் ஸோ இவர் தான் வச்சு செய்ய போகிறோம் வாங்க போவோம் ஓகே அப்படியே எங்கால் எங்களையும் ஒரு மாதாசில போட்டு கும்புற இடம் ஒன்று இருக்குது அப்படியே நேரம் அந்த டவரை காட்டா போயிருக்கா ரைட் பாருங்கள் இது பருத்துறையில் ஒரு பெரிய டவர் ஒன்று சரியா அப்படியே எங்கால் இதை காட்டணும் நம்ம கீழே தொழில் தொழிலை காட்டணும் வேலை செய்கிறாக்கல இந்த பாருங்கள் ஷூட்டிங் எடுத்து வந்துருக்கீங்க பார்த்தீங்கன்னா ஒரு அழகான இடம் தான் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் கூட எடுத்து கொண்டிருக்கணும் அந்த திருமணம் முடிஞ்சாக்கள் எல்லாம் வந்து இங்கே எடுப்பினம் பாவனையில் இல்லாத வள்ளங்கள் நிற்குது அப்புறம் வந்து இங்கே நிறைய குடிசை தான் வாடின்னு சொல்லுவேன்டா வேலை செய்கிறாக்கள் இங்கே மந்துகளை பாரிய வேண்டிய வேலையில் மேற்கொள்ளணும் பேர் இந்த இதை காட்டு வெளிச்ச விட்ட காட்டுங்க பாருங்கள் இதுதான் வந்து வெளிச்ச வீடு சரியான ஒரு பழமை வாய்ந்த ஒரு கட்டிடம் இதில் வந்து ஏறையிலாம் அது ஏற அனுமதி தர மாட்டாங்களேன்னு சொன்னால் கொஞ்சம் மிதண்டிட்டு பல நிறைய காலம் இந்த வழியா நாம் உண்டு நம்ம ஜோலி உண்டுன்னு நீ பேசாமல் வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறோம் யாரோடய நின்று கதைக்கிறதில் இருக்கக்கூடாது என்ன எல்லோரும் ஒரே மாதிரி பார்க்க மாட்டாங்க சில பேர் தான் பிள்ளைங்க நாங்கள் என்னத்துக்காண்டி வீடியோ எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்து எல்லா சில எல்லாருக்கும் பிள்ளைங்க அது சில பேர் தான் பிள்ளைங்க இதை காட்டுங்க போடியோ இருக்கேண்ணா அண்ணா இது இருக்கா வீடியோ இருக்கடா அண்ணா காட்டுறேன் ஓகேண்ணா ஓகே பாருங்கள் இது திருக்க மீன் தான் காயப்பட்டுருக்குல என்ன மீன் அண்ணா இதில் காயப்பட்டுருக்கு திருக்க மட்டுமா அந்த வட்டமாக இருக்கு என்ன திருக்கண்ணா இது இது இந்த இது திருக்க ஆ திருக்க என்ன கூடலாம் இது வந்து திருக்க என்ன கூடலாம் பாருங்க ஆ ஓகே இதில் திருக்கதாம் வந்து காயப்படுற பாருங்கள் சரியா அவையில் கதைக்க சொல்லி கேட்க இல்லாததானே நீங்கள் பாருங்கள் சரியோ இதெல்லாம் நிறையா விலை போகும் இந்த திருக்கையில் கருவாடு எல்லாம் இப்போ திருக்கதாம் சீசன் போகலடா இல்லை ஓகே அப்படியா தொடர்ந்து போவோம் ஓகே நாங்கள் எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மயானம் பண்ணுறோம் எங்களுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு இறந்துருக்கா போல எங்கேயும் கொண்டு வந்து வச்சு தகனம் செய்யணும் அப்படியே பார்த்துக்கணும் வந்தீங்கன்னா உண்மைக்கு விஞ்சால் பக்கம் நல்ல ஒரு அழகாக இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மீனவர்கள்ட்ட போட் நிறையா நிற்குதாங்க அந்த போட்டுகளை காட்டப்போ வ
வளமே வந்துட்டு தம்பி ஓடிட்டுருப்பான், நான் தான் பின்னுக்கு இந்த வீடியோ எடுக்கிறது. இப்போ இன்றைக்கு வந்து சின்னவன் வந்தபடியாக அவனுக்கு வந்து லைசன்ஸ் இல்லை, அதனால் வந்து நான் ஓடுறபடியால் அவனன்ட்ட வீடியோ எடுக்க கொடுத்துருக்கேன். அப்படியே பார்த்துன்னு எங்கட ஐயா அவரால் தான் சந்திக்க போகிறோம். அவர் இப்போ நின்றா உண்டு நிற்காட்டி நாங்கள் சும்மா இதில் தான் காட்ட வேணும். நின்றா அவரோட கதைக்கலாம் ஐயாவோட. உங்கள் ஐயா நிற்கிறவர் காணவில்லை போல இருக்கு. இல்லையோ, போனவர இல்லை தானே? அப்புறம் தொங்கல் மட்டும் போட்டார். நீ காட்டிட்டு வா, சைட்டை காட்டுறது. அப்படியே பாருங்க, இங்கே ரோட்டு ஃபுல்லாக திருக்க தான் போட்டு வச்சுருக்கிறேன். வேணும் சொன்னால் வேறு மீன்கள் இல்லை போல். இப்போ திருக்க தான் சீசன். அப்படியே பார்த்து சொன்னால் அங்கால போயிடலாம். என்ன பருத்துற டவுன் வந்து லாக்டவுன் போட்டிருக்க அப்படியா போயிடலாம். அது என்ன போயிடலாம் அவ்வளோ கேடா. அப்படியே அதை காட்டுது நேராக இருக்கும். சரியா, ஓகே. அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கட யாரு ஆமிக்கார் வந்துட்டு தடுப்பு போட்டிருக்காங்களே. என்னென்னா இப்போ பருத்துறையில் வந்துட்டு கொரோனா வந்து கூடிட்டுது. ஓ, அதனால் வந்து பருத்துறை வந்து முடக்கம் செஞ்சுருக்காங்க. பருத்துற டவுனுக்கு வந்து போயிடலாம் எல்லோரும். இந்த முனப்பிரதேசத்தை காட்டின மாதிரி இருக்கணும். சுற்றி இங்கே இங்கே இருக்கவங்கள நிறைய பேர் இருப்பீங்க வெளிநாடுகளில். பாருங்கள் கையில் நிற்கிற வாகனங்கள் எல்லாம் என்ன வாகனங்கள்னால் இந்த மீன் கொண்டு போகிற வாகனங்கள் தான். அந்த கோயிலை வழியாக காட்டப்போ தொம்மியப்பர் கோயிலுண்டு. தொம்மியப்பர் கோயில் தான் பாருங்கள். நிறைய பேர் இந்த இடங்களெல்லாம் மிஸ் பண்ணுவீங்க பாருங்கோ. கடற்கரையுடன் இல்லை பெரிய பெரிய வீடு எல்லாம் இருக்கு. இங்கே ஐயா காணிலையோ காட்டு இந்த வாடியோ என்னங்க எது ஐயா ஐயா தேடி பிடிச்சாச்சு ஐயா. விளக்குடையிலே ஐயா வீடியோட பிடி வட்டி எப்ப நீங்க விளக்கிட போறீங்களே இருக்கே நிறைய ஏத்தியாச்சு பட்டினா என்ன பரவாயில்ல காட்டுறேன் பட்டினா ஐயில திருக்கைய பா காட்டுமா இருக்கா. இது இது என்ன இது என்ன சாமான் என்ன உப்பு திருக்கைய மீன் போகிறதா உப்பா இல்லையா சரி இல்லை தான் திருக்க வட்டி பண்ணிட்டேன். இங்கே திருக்க மீன் வெற்றிடம் வெட்டி போட்டுருக்கு கடலுக்குள்ள திருக்க. அது அது கடலுக்கு மிதந்தோண்ட போகாதோ ஐயா கடலோட திருக்க. ஆ இதுதான் திருக்க விட்டுற. இதா தூக்கி விட்டுற இந்த கத்தியால சின்ன கத்தியாக திருக்க கூட
கார் நிறைய மொச்சு பண்ணிக்குது. இப்போ எல்லா இடமும் திருக்கதான்னு கார் போட்டிருக்கேன். ஐயா வீடியோ ஒழிக்க நொப்புல போட்டு அப்படி எடுத்து போடுறதையா? உண்டு உதுக்கொண்டு உப்பு புரியும்பா வாங்குறதோ அந்த உரப்பையில அடக்கேன. இனி என்ன நான் செய்யற? எப்படி ஒன்னே காய போடுறது? பிறல மோப்புவா அப்படியா? பிறல இது சும்மா அப்படியே அள்ளியா போண்டியா? ரைட்டு. முழுத்திருக்கேயோ? எத்தனை மணிக்கு நின்று முழுத்திருக்க? ஒரு மணிக்கு என்ன பின்னே விட நல்லா கொஞ்சம் வந்து எத்தனை நாள் காய் மையாவது இருக்கு? மூணு நாள். இதுக்கு உப்பு போட்டு அடிக்கிறதா? இதெடுத்து நாளே காயப்படுத்தது என்ன? சுமன் கத்திய தூக்குவா போக பாரு வேண்டா. டெண்டு எல்லாம் பிடிச்சா போட்டோம். இந்த வட்டி நான் வந்துருக்க என்ன எல்லாம் கூடல? நான் கூட ஏன் திருக்க கூடல ஐயா? இது இதுவும் போற மாதிரியே கிலோ 800 ரூபா. ஆமாம் இருக்க கூட முழுசு முழுசாக காட்டிக்கலாம். வந்துருக்கு எவ்வளோ வந்திருந்தாண்டா ஐயா சொல்கிறேன். பெரிய திருக்கையோ ஐயா? ஒரு திருக்கையோ? ஆ ஐயா என்ன சொல்கிறேன்டா? வெள்ளனை வந்திருந்தால் திருக்கி அப்படியே முழுசாக காட்டியிருக்கலாம்னு சொல்லி 60 கிலோ திருக்கி எல்லாம் மிஸ் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் வரலையே லேட் ஆகிட்டு இப்போ வந்து திருக்க பட்டினா அப்புறம் அந்த உப்பு போடுறது தான் காட்டியிருக்கேன். இனி நாளைக்கு காய போடுறதா 3 நாளில் காஞ்சிடுவோம்னு சொல்கிறார். உக்கப்படக்கூட நான் இப்போதைக்கு திருக்கதான் சீசன் என்ன? ஆ ஐயா என்ன சொன்னீங்க தண்ணி கதை என்ன சொன்னீங்க? ஆ உப்பு என்ன அந்த திருக்கையில் ஊர்ன தண்ணியும்? ஆ ரைட் ரைட். ஆ உப்பும் கரைஞ்சிடும் வேணும். அதான் நல்லா பிடிக்குது உப்பேண்ணா. அதான் அதான் ஓகேவா ஐயா? வாரம் போட்டா அண்ணா, வாரம் போட்டா. சரி நான் இல்லை தொடர்ந்து போவோம் மங்கால அப்படியே. ஐயா சந்திச்சு இந்த திருக்கையை முழுசு முழுசாக பார்ப்போண்டு வந்தது பிழைச்சிட்டு அது வெள்ளனை வெட்டி போட்டுனுமாம். அப்போ வந்து இப்போ திருக்க வெட்டின திருக்கையா அது உப்பு போட்டு அடிக்கணும்னு பார்த்துருக்கான். சரி அப்படியே நாங்கள் அங்காள் நாங்கள் வந்த இடத்துலேயே போய் முடிப்போம். சரியா இல்லை அங்கே காட்டினேன்
ஓகே இப்போ அவர்து நான் நின்ற இடத்துல வந்து அந்த ஐயா வந்து வேலை செய்கிறார் அப்படி இங்கேல பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கடற்கரை அந்த தொழில் செய்கிற கடை போட்டு திருத்துற கடை தான் இது போட்டுன்னு சொல்லி அந்த போட்டில் இருக்க எஞ்சின் பழுது பட்டா திருத்துற இடம் தான் அந்த திருத்துற கடையாக உண்டு இருக்குது அப்படி எங்கடா ஸ்கூல் ஆ கலாட்டி ஆ கலாட்டி பள்ளிக்கூடம் இருக்குது அப்புறம் இங்கெல்லாம் இந்த இது கூலர்கள் வந்து நிற்கிற இடம் பழுதா பண்ண போட்டுகள் அப்படியே அங்கே பிரண்டு கிடைக்குது இங்கே கூட நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த குட்டி குட்டி தேவாலயங்கள் நிறையா இருக்குது இந்த இப்போ கடற்கரை சைட் கூடுதலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வேதக்காரர் தான் இருக்கணும் அப்படியே நேராக வெளிச்ச விட்டு காட்ட இங்கே இருந்து இந்த வெளிச்ச விட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பிரசித்தம் இந்த இடம் தான் நிறைய இடம் நிறைய பேர் வந்து நிறைய இடங்கள்லேருந்துலாம் வருவாங்க இந்த வெளிச்ச விட்டை பார்க்குறக்கன்னு சொல்லி ஆனால் இப்போ அதில் வந்து ஏறியில முதலே சொல்லிட்டேன் இந்த இங்கே இங்கே மயானம் ஒன்று இருக்குதாங்க மயானம் உண்டு கடற்கரை சைடு கூடுதலாக மயானங்களும் இருக்குது கோயிலும் மயானங்களும் தான் அப்படியே இங்கே இன்னொரு குட்டி கோயில் இருக்குது அப்படியே இந்த வெளிச்ச விட்டை காட்ட வெளிச்ச விடன்னு சொல்லி அந்த கில்லி படத்தில் பார்த்துருப்பீங்க அப்படி ஒரு செட்டப் தான் இதுவும் அடி அடி தம்பியா வெளிச்ச விட்டு வெளிச்ச விட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நேவி ஆகிட்ட கட்டுப்பாடுலாம் வந்திருக்கு அவையில் கேட்டு போட்டு நான் உள்ளே போகலாம் ஆனால் உள்ளே போய் வந்து ஏறையிலாது உள்ளூர் போயிட்டு இதே மாதிரி ஒரு வியூ தான் என்ன மெயினுண்டா உள்ளூர் போய் பார்க்கலாம் வேறு இல்லாத நாங்கள் ஒரு தடவை உள்ளூர் போய் பார்த்தனாங்க என்ன வீடுவா அப்படியே இங்கே இந்த வள்ளத்தை காட்டுற என்ன பெரிய வள்ளம் உண்டு வேணும் சவுக்க மரங்கள் எல்லாம் வச்சிருக்கான் இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா இது விளையாட்டு பூங்கா இருக்காங்க அதில் ஒரு சின்ன பிள்ளைய வச்சு தான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறேன் விளையாட்டு பூங்கா ஒன்று செஞ்சுருக்கான் முந்தியெல்லாம் இப்படி வசதிகள் இல்லை இப்போ வந்து செஞ்சுருக்காங்க அதை அப்படியே காட்டிங்கல்ல காய்ப்பூர் எடுத்து ஓகே அப்படியே இங்கே ஒரு விளையாட்டு மைதானம் ஒன்று இருக்குது நான் எங்கே தொடங்கினோமோ அந்த இடத்துக்கு வந்துட்டேன் சரிதானே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கோயிலடியெலாம் நாங்கள் தொடங்கினோம் வீடியோ இப்போ அந்த கோயிலடிக்கு வந்துட்டேன் போய் ஒரு ரவுண்ட் மாதிரி அடிச்சுக்கொண்டு காட்டக்கூடிய விஷயங்களை காட்டிக்கொண்டு வந்துட்டேன் ஸோ இப்போ நானும் தம்பியும் வந்துட்டு அப்படியே பைக்கெலாம் இருக்கிறோம் இருந்தபடி என்னென்னு சொன்னால் அப்படியே முன்னைக்கு போயிட்டு வந்துட்டோம் நான் காட்டப்போன இடத்த முடிஞ்சளவு காட்டிக்கொண்டு வந்துட்டோம் இவங்க என்ன செய்கிறான் இதுலேருந்து என்னடா செய்கிறாங்க சரி அப்போ இவ்வளோதான் இன்றைக்கு காட்டேன்னு சொல்லி வந்த இடத்த முடிஞ்சளவு காட்டிட்டேன் அப்போ இந்த வீடியோ வந்து முடிப்போம் நான் நெக்ஸ்ட்டு அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் பாய்